ஹே எவ்ரிபடி, திஸ் இஸ் கனிம் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எடுத்த ஒரு லைவ் ட்ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, வித்தின் ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் எங்களுக்கு 15K கிட்ட ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ், எங்களை விட அதிகமாக ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, லேக்ஸில் க்ரோர்ஸில் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க மோஸ்ட்லி பிக்னஸ் தான். என்ன மாதிரியே 30,000 ஆர் 50,000 கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுற ஸ்டேஜில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ தட் இந்த வீடியோ அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வார வாரம் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு லைவாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் எடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா பவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கில் தான் ட்ரேட் பண்ணோம். இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் இந்த ட்ரேடில் நான் யூஸ் பண்ணலை. வாங்க, நான் எதை பேஸ் பண்ணி இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ட்ரேடில் நான் டிப்ளாய் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 30K கிட்ட இருந்துச்சு. அண்ட் என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14.5K கிட்ட இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி இருந்துச்சு. என்னோடய என்ட்ரிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல கரெக்டாக வந்து நின்றுச்சு, அதனால தான் எடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு 30 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டிசைனிங் ட்ரையாங்கிள் போட்டிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே 2 டச், கீழே ஒரு 4-5 டச் இருந்துச்சு. ஸோ தட் நான் அந்த இதில் என்ட்ரி எடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட என்ட்ரி ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ தட் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். பட்டு ரொம்ப அதிகமான டார்கெட் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 1:4 ரிவார்ட் ரேஷியோவில் நான் டார்கெட் போட்டிருந்தேன். அவ்வளோ டார்கெட் நீங்கள் போடாதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நான் டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிவைண்ட் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாரி காய்ஸ், எங்களால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடில. நான் பிகாஸ் நான் சன்ஃபார்மாவில் வந்து இன்னொரு பொசிஷன் எடுத்திருந்தா, அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடில. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய டார்கெட் ப்ரைஸையும் என்னோடய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் உங்களோட டார்கெட் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரி பண்ணனா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். இந்த ட்ரேட் ஆனால் நான் நினச்ச மாதிரி போகலை. நான் நினச்சது வந்து எனக்கு சீக்கிரமாகவே ப்ராஃபிட்ஸ் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் அப்படி சீக்கிரமாகவே ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி வரல. ஓகே, இட்ஸ் ஃபைன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் 15K ப்ராஃபிட்ஸோடு தான் இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, இந்த வீடியோலேருந்து லைவ் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையும் அங்கே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி லைவ் இன்ட்ராடே சார்ட்ஸும் கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.